ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய டைம் நம்ம பட்ஜெட்டில் ஒரு ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்னும் போது அதில் வந்துட்டு ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ச் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னும் போது பட்ஜெட்டில் இருந்தாலும் எனக்கு அமோலெட் டிஸ்பிளே இருந்தால் சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு இயர்பட்ஸ் போடுறோம் அப்படின்னும் போது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வந்து பட்ஜெட்டில் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ரெண்டு ப்ராடக்ட் தான் செம பட்ஜெட்டில் நம்ம கேட்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தோடையுமே வந்திருக்கு. வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் லவுடலி டெக் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு க்ளோ ஆகிற ரேப்பர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் ரொம்பவே கிளியராக தெரியுது. பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மாடல் நேம் டிசோ வாட்ச் ஆர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்சோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல்மி டெக் லைஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டிசோவும் ரியல்மியோட ஒரு ஈகோ சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு பிராண்ட் தான், அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா மாடலு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸை விட பாதி ரேட்டில் தான் வரும். ஸோ இந்த ப்ரைஸை யாரும் பார்த்து பயப்பட வேணாம். அண்ட் இதுலேயே என்ன கலர்லாம் வருது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் கொடுத்துருக்காங்க. கவர் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வாட்ச் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் பாக்ஸில் வருது. ஃபர்ஸ்ட் வாட்சோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்சை ரெகுலராக நான் வந்து கட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் வியர் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான ரீசன் வந்து வெறும் 45 கிராம் தான் வெயிட்டே இருக்கு. பட் 45 கிராம் இருக்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு ஃப்ரேம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடியெல்லாம் படுது அப்படின்னும் போது பெருசாக டேமேஜ் ஆகாது. பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா கிளாசி ஃபினிஷில் வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஹார்ட் ரேட் சென்சார் இது எல்லாமே வந்துடுது. ப்ளஸ் சார்ஜ் போகிறதுக்கான பாயிண்ட்டும் பேக் சைட்லேயே வந்துடுது. வாட்சோட ஸ்ட்ராப் அப்படின்னு பார்க்கும்போதும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் பட்டன், இல்லை ஹோம் பட்டன் வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பட்டன் வந்து ஷார்ட்கட்டில் ஒர்க் அவுட் போகிறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தாட்டி நீங்கள் வந்து வாட்சை டைம் பார்க்கணும் அப்படின்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வியூ பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஜஸ்ட் கையை இப்படி ரேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே என்ன டைம் அப்படின்றத உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எகைன் வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் கையை மட்டும் வாட்ச் மேலே வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். ஒவ்வொரு தாட்டியும் கையை ரேஸ் பண்ணி டைம் பார்க்கணும்னு தேவையில்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் எப்பயுமே நீங்கள் வந்து டைமை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஒரு சில டைம் நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கும் கிடச்சிருக்கும். ஒரு சிலர் பார்த்துட்டு என்னப்போ வாட்ச் ஆஃபில் இருக்கு போல் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்தது அப்படின்னா அந்த கேள்வி வராது. அண்ட் வாட்சோட இன்னொரு ஹைலைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்க, இல்லை மலையில் நினைஞ்சிடுறீங்க, இல்லை வேர்வை பட்டுறது அப்படின்னும் போது வாட்சுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதில் 5 ATM ரேட்டிங் கொடுத்துருக்கனால வாட்சை தண்ணிக்குள்ளே போட்டாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வாட்சுக்கு ஆகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டருக்குள்ளே தண்ணியில் போட்டாலும் கூட இந்த ஒரு வாட்சுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு வாட்சில் ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்சோட டிஸ்பிளே தான். மோஸ்ட்லி இந்த மாதிரியான பட்ஜெட்டில் வரக்கூடிய வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமோலெட் டிஸ்பிளே கொடுத்தது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரவுண்ட் டயலில் 1.3 inch வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச்சான பிளாக் இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 550 nits வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோரில் ரொம்ப சூப்பராக இருக்குது, அவுட்டோரில் நல்லாவே மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஸ்பிளேயில் சின்ன ஒரு குறையாக தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வாட்சஸ் அப்படின்னாலே சைடில் பெசல்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா லுக் வைஸ் பார்க்க இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் எல்லாமே ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிங்கர்லாம் மேலே வைக்கிறோம் அப்படின்னும் போது அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் படுறதெல்லாம் வந்து இல்லை, நல்லாவே கிளியராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே எல்லாருமே அதிகமாக லைக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். 150க்கும் மேலே வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்ச் ஃபேஸஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸையே வந்துட்டு வால்பேப்பராக வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். அது ஒரு நல்ல ஹைலைட்டான விஷயம் தான். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்க்கும்போது லோ பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய வாட்சில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 ஸ்போர்ட்ஸ் மோட் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 110க்கும் மேலே வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணணுமோ அதை நீங்கள் டேரெக்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்றத வந்து ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கு. அதில் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்க அப்படின்றதை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியுது. அப்படியே மானிட்டரிங் சைடு வந்தோம் அப்படின்னா எப்பயும் போல் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் பார்க்கறதுக்கான SPO2 மெஷர் பண்றதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது ஸ்லீப் மானிட்டரிங் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நேரம் தூங்குறோம் அப்படின்றது எப்பயுமே இந்த வாட்சை வந்து வியர் பண்ணிட்டு இருக்கனால ஈஸியா அதையுமே வந்து ட்ராக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் உமனுக்குன்னே பாத்தீங்க அப்படின்னா உமன் ஹெல்த் மானிட்டரிங் தனியாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்பெஷலா உமனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேட்டரி லைஃப் அப்படின்றது ஸ்மார்ட் வாட்சுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி வந்து சார்ஜ் போட்டு இருந்தா செம இரிட்டேட்டிங்கா இருக்கும். 280 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது தாராளமா 10 days வந்து நீங்க நார்மல் யூஸ் பண்றவங்களா இருந்தா யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான யூஸ் இருக்கும். ஒரு சிலர் வந்து கண்டினியூவா வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் அடிக்கடி எனேபிள் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்துட்டு கண்டினியூ ஹார்ட் ரேட் சென்சாரையும் எனேபிள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டேஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மியூசிக் கண்ட்ரோல் இருக்கு. உங்க போன்ல ஏதாவது சாங் பிளே பண்றீங்க அப்படின்னும் போது இங்கிருந்து உங்களால கண்ட்ரோல் மட்டும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோலுமே வந்து பண்ணிக்க முடியும். பட் என்ன சாங் பிளே ஆகுது அப்படின்றத வந்து உங்களால இங்க வியூ பண்ண முடியாது. அதையும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நோட்டிபிகேஷன் வருது அப்படின்றதையும் இங்கே வியூ பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வைப்ரேஷன்ல வந்து இண்டிகேட் ஆகும். அதே மாதிரி கால் வருது அப்படின்னும் போதும் உங்களுக்கு கால் இண்டிகேஷன் இங்கே வரும். யார் கால் பண்றதை பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்க கட் பண்றதா இருந்தால் பண்ணலாம், இல்லை மியூட் பண்றதா இருந்தாலும் நீங்க மியூட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மெடிடேஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுலேயே வந்துட்டு ஷட்டர் பட்டன் கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கேமரா எனேபிள் பண்ணிட்டு இங்கிருந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்றபடி பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் வாட்ச் பார்க்கறது, டைமர் பார்க்கறது, போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அலாரம் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் கூட இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான டிசோ ஆப் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸும் பண்ண முடியுது. பிளஸ் இந்த வாட்ச்ல நீங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்கன்றது ரெக்கார்ட் ஆகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனுக்கு வந்து சிங்க்ரோனைஸ் ஆயிரும். ஸோ டீடைலா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். வாட்ச்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வாங்கணும்ன்ற ஐடியா இருக்கும். பட் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சூப்பரான பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஸுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்துட்டு நம்ம என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா DIZO Buds Z Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இமேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல மாடல் நம்பர், என்ன கலர் வேரியன்ட், அண்ட் பிரைஸ் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸையும் நம்பாதீங்க, ஒரிஜினல் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோன்னே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபைனலா சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பட்ஸுமே வந்துடுது. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஃபீல் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியிலலாம் வந்து தவளை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பையான கல்லாக எடுத்து விடுவோம். அந்த மாதிரி இருக்க டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சப்பையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் சரி, பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, நல்லாவே காம்பாக்டாக இருக்கிற ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிசோன் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு இண்டிகேட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ண உடனே நம்ம சேனலோட ஃபேவரட்டான ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் நம்ம ஷேக் பண்ணாலும் சரி வெளியிலேயே வந்து விழுகல, இதனால அடிக்கடி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் லைட் டிசைன் அப்படின்றாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ளூ கலர்லையும், மற்ற சைட்லாம் நார்மலாக ப்ளூவாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளூ கலர் மட்டுமே ஆப்ஷன் கிடையாது, ஆரஞ்சு பிளாக் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்குது. இயர்பட்ஸோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 3.9 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல் வந்து இல்லை. அண்ட் அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் IPX4 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வேர்வைப்பட்டுறது, தண்ணியெல்லாம் வந்து ஏதாவது ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னும் போது பெரிய லெவலில் இயர்பட்ஸ்க்கு வந்து பிரச்சனை வராது. பட் தண்ணிக்குள்ளே வந்து டைரெக்டாக வந்து போடக்கூடாது. அண்ட் இயர்பட்ஸ் வந்து காதில் ஃபிட் ஆகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கிரிப்பா வந்து ஃபிட் ஆகுது. என்னதான் நம்ம ஷேக் பண்ணாலும் சரி கீழே விழுகவே இல்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான இயர்பட்ஸ் வாங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்க கூட வாங்குனீங்க அப்படின்னா பெருசா வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி ஃபீல் இல்லை. டச் கண்ட்ரோல் சவுண்ட் எஃபெக்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என் மனசாட்சி வந்து இந்த விஷயத்தை நீ ஃபர்ஸ்ட் சொல்லிடு, ஹைலைட்ட சொல்லிடு அப்படின்னு தோணுது. இதுல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்ல வரக்கூடிய இயர்பட்ஸ்க்கு வந்துட்டு தனியா ஆப் கண்ட்ரோல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ரியல்மி லிங்க் மூலமா நீங்க ஆப்லயே எல்லா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். எவ்வளவு சார்ஜ் இருக்கு போதுமான அளவா இருக்கு சொல்லலாம்.
கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுற மாதிரியோ இல்லை ட்ரிபிள் கிளிக் பண்ணுற மாதிரியோ லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ எந்த ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் டோட்டல் கஸ்டமைஸ் உங்களால் பண்ணிக்க முடியும். ஆப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணோம் அப்படின்னாலுமே பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் கேம் பிளேயராக இருக்கீங்க, உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமிங் மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கேம் பிளே பண்ணும்போது பெரிய லெவலில் லேக் இல்லாமல் இருக்குது. ஒரு மீட்டிங் இருக்குது, இயர்பட்ஸை யூஸ் பண்ணலாம்னு எடுத்து காதில் மாட்டுறீங்க, சுத்தமாக இயர்பட்ஸில் சார்ஜே இல்லை அப்படின்னும் போது ஜஸ்ட் சார்ஜிங் கேஸில் மட்டும் ஒரு 10 நிமிஷம் போட்டீங்க அப்படின்னாலே போதும், 2 மணி நேரம் வந்து இதை கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ண முடியும். அதே சமயம் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிடுறீங்க அப்படின்னும் போது 6 to 7 மணி நேரம் வரைக்கும் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக சார்ஜ் தீர்ந்துருச்சு அகைன் வந்து இந்த கேஸை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம்னா 25 மணி நேரம் வந்து மேக்ஸிமம் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பேட்டரி லைஃப் வந்து இன்னுமே குறையும். இந்த ஆப் கண்ட்ரோல் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது இயர்பட்ஸுக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் என்ஹான்சர்னு கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் கொஞ்சம் அதிகமாகுது, நார்மலாக போதும் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஆனால் அதே மாதிரி ஈக்குவலைசர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னு தோணும், அதில் பேஸ் பூஸ்டும் கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச்சான பேஸும் கிடைக்குது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போதுமே கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போதுமே ரொம்பவே நல்லா இருக்கு. எந்த இடத்துலையும் குறை சொல்ற மாதிரியே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் அந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2300 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய 13 ஜனவரி அன்னைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே இந்த ஆஃபர் தாண்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. அண்ட் வாட்சுக்கும் நிறைய பேர் பிரைஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய January 11 இந்த ஃபர்ஸ்ட் சேல் இந்த மாதிரியான ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்க நார்மல் டைம்ல வாங்குறீங்க அப்படின்னும் போது 4000 ரூபா வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன குறைகள் இருக்குது அப்படின்றத அங்கே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்டான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெல்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.